Hello friends, vanakkam and welcome to my channel Cook with Saranya. In this video la na eppadi vandu or 21 kgs week la irundhe weight loss panna abingiradha da nama paaka porom. First nama na vandu delivery aanadukku apprama or 84 kgs irundhen. Ipo vandu en papa ku 2 years aayiruchu. Last month da vandu second birthday celebrate pannom. So இப்போ நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் 63 kgs இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 21 kgs எப்படி வீட்ல இருந்தே weight loss பண்ண அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா எனக்கு இந்த 21 kgs வந்து ஃபுல்லா கம்மியாகிறதுக்கு ஒரு 2 years ஆயிருக்கு. டக்குன்னா வந்து weight குறையல. 2 years ஸ்லோவா தான் வந்து நான் கம்மி பண்ணேன். ஏன் இவ்ளோ ஸ்லோவா ஆச்சு அப்படினா நான் திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆக கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம ரொம்ப ஃபாஸ்டா கம்மி பண்ணோம் அப்படினா நம்ம நார்மல் டயட்டுக்கு வர வர நமக்கு திரும்ப weight போட்றோம். சோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஹெல்தியான lifestyle ரெகுலரா நம்ம இருக்குற அதே டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி எப்படி கம்மி பண்ணேன் அப்படிங்கறது தான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்சர்சைஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறதை சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா என்ன மாதிரி டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படினு சொல்றேன். சோ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம். குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் 6 months வந்து நான் பெருசா இந்த எக்சர்சைஸோ டயட்டோ அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணல. ஏனா நம்ம பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு வந்து இங்க டெலிவரி ஆகி ஒரு நெக்ஸ்ட் டேவே எனக்கு அவங்க கொடுத்த ஃபுட்ல வந்து ஓட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அப்படினாங்க. ஓட்ஸ் சாப்பிட்டோம் அப்படினா பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொன்னாங்க. சோ நெக்ஸ்ட் டேவே எனக்கு அவங்க கொடுத்த பிரேக்பாஸ்டே ஓட் மீல் தான் வந்து கொடுத்தாங்க. அதனால நான் வீட்ல வந்து அத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். நிறைய நாள் வந்து நான் மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு ஏனா ரொம்ப குழந்தை குட்டியா இருக்கும்போது நைட்ல நம்ம சரியா தூங்கி இருக்க மாட்டோம்லையா. சோ காலையில எந்திரச்சி இட்லி தோசை பிரேக்பாஸ்ட் பண்ண முடியாது. தனியாவே எல்லாம் மேனேஜ் பண்றனால டக்குன்னு வந்து ஓட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஓவர் நைட் ஓட்ஸா இருக்கட்டும், நான் ஓட்ஸ் கஞ்சியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சாப்பிறதுக்கு செய்யிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. சோ அத மட்டும் நிறைய நாள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் மட்டும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிடணும், இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஊர்லனா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கூட எடுத்துக்கக்கூடாது, குழந்தைக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த செகண்ட் பேபிக்கு நான் எதுவும் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணலை. அதனால நான் ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். மார்னிங்க்கு நிறைய நாள் ஓட்ஸ் எடுத்துக்குவேன், அதே நேரத்தில் ஃப்ரூட்ஸும் நான் சாப்பிட்டேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 ஆல்மோஸ்ட் ஒரு 79 kgs கிட்ட அந்த 6 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் அதுவாகவே வந்து வெயிட் கம்மியாச்சு. ஏன்னா வீட்டில் பார்க்குற வேலையெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து நிறையா ஃபுட்டை நான் வந்து எடுத்துக்காமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரைஸாக இருந்தாலும் போர்ஷன் கண்ட்ரோலோடு தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் நிறைய சேர்த்து அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் எனக்கு அக்டோபரில் குழந்தை பிறந்துச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு இங்கேயும் கரெக்டாக எனக்கு சம்மராக இருந்துச்சு. இங்கே வந்து வின்டரில் வெளியே போகவே முடியாது. ஸோ சம்மராக இருந்ததுனால 6 மாதம் கழிச்சு ஏப்ரல் மே ஆச்சு. ஸோ சம்மராகவும் இருக்குது, ஒரு 6 மாதமும் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்லோவாக வந்து அப்போ தான் நான் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங்கும் வந்து நான் ரொம்ப நேரம்லாம் போக மாட்டேன். இனிஷியலில் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் போகிறதே எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயிட்டும் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் நான் போனேன் அப்படின்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணுவேன் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து போக மாட்டேன். 5000 ஸ்டெப்ஸுக்கு மேலே அதிகமாக போனாலும் ரொம்ப வந்து எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போக மாட்டேன். ஸோ 5000 ஸ்டெப்ஸ் தான் என்னோடய லிமிட்டுன்னு சொல்லி வச்சுட்டு அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு 6 மாதத்துலேருந்து ஒரு 10 மாதம் வரைக்குமே வந்து அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக வாக்கிங் போனேன். சம்மராகவும் இருக்குது, அந்த டைமை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு போனேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஸ்லோவாக வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. எக்ஸசைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த குழந்தைக்கு வந்து பெல்ட் எதுவுமே நம்ம ஊரில் கொடுத்த மாதிரி இங்கேயும் வாங்கினோம் நாங்கள். பட் நான் வந்து யூஸ் பண்ணலை ரெகுலராக. ஸோ வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஸை வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு ஆப்ஸுக்குள்ளே எக்ஸசைஸ் வீடியோஸாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்படி பார்த்து தெரிஞ்ச ஒரு சேனல் தான் சோலே டிங்னு. அந்த சோலே டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஆப்ஸுக்கு வந்து அவங்க ஒர்க் அவுட்ஸ் போட்டிருப்பாங்க. 2 வீக்ஸில் எப்படி கம்மி பண்ணலாம், 1 மந்த்ஸில் எப்படி கம்மி பண்ணலாம், பிகினராக இருந்தால் இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸை வந்து நான் போட்டு திரும்ப ரெகுலராக வந்து பண்ண ஆரம்பித்தேன். அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அந்த 10 மினிட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். So அவங்க வந்து ஒரு எக்சர்சைஸ்க்கு மேல ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் தான் வந்து பிரேக் எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒவ்வொரு எக்சர்சைஸும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. குடுக்குற பிரேக் டைமை விட கொஞ்சம் நான் அதிகமாவே பிரேக் டைம் எடுத்துட்டு ஆனா ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணணும்ங்கறதை வந்து நான் வந்து கவனமா இருந்தேன். நான் வந்து எக்சர்சைஸ் பண்றது புதுசா இல்ல. ஏன்னா நான் pregnancy அப்பவும் எக்சர்சைஸ் பண்ணேன். அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியும் pregnancyக்கு முன்னாடியும் நான் வந்து கொஞ்சம் ரெகுலரா தான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். வாக்கிங்கும் போவேன். சோ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல அந்த வீடியோஸ் பண்றதுக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ சேலஞ்ச் போட்டுருந்தாங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 நாள் பண்ணுவேன். இடையில ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துக்குவேன். அதுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். அவங்களே வந்து எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து ஆப்ஸ்ல வந்து இன்சுலாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ அதனால அவங்க வீடியோவே நான் ரெகுலரா ஒரு 4-5 மாசம் அவங்க நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஒவ்வொரு வீடியோவா எடுத்து நான் வந்து ரெகுலரா அதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து ஆப்ஸ் மட்டுமே நம்ம ரொம்ப நாள் கான்சென்ட்ரேட் பண்றோம்னு சொல்லுச்சு. சோ ஓவரால் பாடிக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சின்ன சின்னதா மற்ற எக்ஸசைஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா வந்து யூடியூப்ல இதே மாதிரியே பார்த்து Grow with ஜோன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணேன். அதை தான் வந்து நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதையே தான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் நான். அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். ஈஸியான வீடியோஸாகவும் இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஓவரால் பாடிக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். எதுவுமே வந்து நம்ம படுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து இந்த சேனலில் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து நிறைய டான்ஸ் ஒர்க் அவுட்ஸாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. அதுவும் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுவும் வந்து எனக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த சேனலோட லிங்கையும் நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து ஒர்க் அவுட்டுக்காக ஃபாலோ பண்ணது. இப்போ வரையும் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த டைமுக்கு பண்ணுவேன்னா மார்னிங்கே வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் ஒரு 6-6:30க்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் கிட்ட பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் வாக்கிங்காக இருந்தாலும் சரி ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி நான் வந்து வாரத்தில் ஒரு 5 நாள் பண்ணுவேன். 2 நாள் இடையில பிரேக் எடுத்துக்குவேன். அந்த 2 நாள் என்னென்னா சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிடுவேன் நான். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண ரொட்டீனு. இப்போ சம்மர்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸும் பண்ணிடுவேன். ஸோ வந்து ஈவினிங் டைமில் என் பாப்பாவை கூப்பிட்டுட்டு நான் வாக்கிங்கும் வந்து போவேன். ஸ்டாலரில் அவ்வளோ உட்கார வச்சுட்டு. ஸோ ரெண்டுமே வந்து அப்போ பண்ணேன். அப்போலாம் எனக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஈவினிங் வந்து அதே மாதிரி வாக்கிங் 4000 ஒரு 5000 ஸ்டெப் கிட்ட வந்து போயிடுவேன். மார்னிங் வந்து ஒரு ½ hour வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணேன். இப்போ வந்து திரும்ப குளிர ஆரம்பிக்கிறதுனால இப்போ தான் வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் ஆனால் நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் நான் பண்ணுற எக்ஸசைஸ் ரொட்டீன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து டயட் வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இனிஷியல் ஒரு 6 மந்த்ஸுக்கு பெருசாக எந்த டயட்டுமே வந்து நான் ஃபாலோ பண்ணலை. நான் எடுத்துக்கிட்ட ஒரே டயட்டுன்னு பார்த்தா ஓட்மீல் நிறையா எடுத்துக்குவேன். அது மட்டும்தான். மற்றபடி எந்த டயட்டுமே சப்பாத்தி சாப்பிட்றதா எதுவுமே வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணல. அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் நம்மளால் வேலையும் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிற டைமுக்கு வரும்போது தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவேன். ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரெகுலராக இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து நிறையா நாள் ஓட்ஸ் தான் எடுத்துக்குவேன். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். டைமும் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஓட்ஸ் எடுத்துக்குவேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். ஓட்ஸ்லேயே வந்து ஓட்ஸ் கஞ்சி ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்ஸ் தோசை எடுத்துக்குவேன். அதே வந்து ஓவர் நைட் ஓட்ஸாக எடுத்துக்குவேன். கீரையெல்லாம் போட்டு ஓட்ஸ் ரொட்டி மாதிரி எடுத்துக்குவேன். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஓட்ஸ் தான் நிறைய நாள் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஓட்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுருப்பேன். அந்த பவுல் அளவுக்கு தான் வந்து ரைஸ் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 காய் கீரை ஒரு காய் எடுத்துக்குவேன். ஸோ 2 காய் வந்து வைக்க முடியல அப்படின்னா ஒரு காய் வச்சுக்கிட்டு எக்கு ஏதாச்சும் எடுத்துக்குவேன். ஆம்லேட்டு பாயில்டு எக் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். குழம்பு ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன் லஞ்சு. இதே லஞ்சை வந்து நான் ஒரு 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் குழந்தை பிறந்து ஒரு 10-11 மாதத்துக்கு அப்புறமாலாம் ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் ரைஸு அந்த மாதிரியும் வந்து நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட முடியாது. ரைஸு தான் நம்ம நிறைய சாப்பிடணும்னு தோணும். சப்பாத்தி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில்லான மாதிரி இருக்கும் வயிறு. ஸோ அதனால் அந்த மாதிரியும் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா tea evening morning so tea so evening tea kudikum snacks mixture murukku biscuits and maarila வந்து எடுத்துக்கறத கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் பண்ணேன் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரு சுண்டல் அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சேன் சோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா இதுதான் நாங்க சாப்பிட்டோம் கடலை இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவேன் நான் சோ அது வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் நம்ம சாப்பிட்டா வந்து நைட் வரையும் வந்து கொஞ்சம் பசிக்காம இருக்கும்லையா சோ அதனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் முளைக்கட்டின பாசி பயிறு இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இதுதான் ஈவினிங் டைம்க்கு நான் சாப்பிட்டது சோ நைட் அதே நேரத்துல டின்னர் வந்து பாத்தீங்கன்னா தோசை இட்லி தான் நைட் டின்னர் வந்து எல்லாருக்கும் வந்து எங்க வீட்ல ஒரே டின்னர் தான் சோ ஈஸியாவும் இருக்கும் நமக்கு டைமும் வந்து கன்சியூம் ஆகும் எல்லாரும் ஒரே டின்னர் சாப்பிறனால நமக்கு ஒரு டின்னர் மத்தவங்களுக்கு ஒரு டின்னர் அப்படி செய்ய வேண்டாம் குழந்தைகளுக்கு ஒரு டின்னர்னு சோ இட்லி தோசை தான் இட்லி தோசை சப்பாத்தி அதே நேரத்துல நைட் டின்னருக்கு நான் மில்லட்ஸ் நிறைய சேர்த்துக்க ஆரம்பிச்சேன் சோள தோசை ராகி தோசை இதெல்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும் குழந்தைக்கா இருந்தாலும் அது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும்லையா சோ அதனால நான் வந்து மில்லட்ஸ்லாம் நிறைய சேர்த்துக்க ஆரம்பிச்சேன் நைட் இதுதான் வந்து யூசுவலாவே வந்து நான் ஃபாலோ பண்ண ரொட்டீன் ஆனா இதுல வந்து நான் முக்கியமா என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படினா இந்த டயட்ல நாங்க வந்து இங்க லைப்ரரிக்கு போற பழக்கம் எனக்கு அதிகமா இருக்கு சோ வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம் அப்படி இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு போயிடுவோம் போய் books நிறைய எடுத்துட்டு வருவோம் சோ அப்படி எடுத்துட்டு வந்ததுதான் ஒரு book பாத்தீங்கன்னா 35 ஃபைபர் டயட்னு அந்த book வந்து நான் ஷேர் பண்ற book ஓட லிங்க் வேணாம் சோ அந்த bookல வந்து நான் ரீட் பண்ணும்போது என்ன படிச்சேன் அப்படினா ஒரு பேஸ் லைன் அந்த bookக்கு என்ன 35 grams of fiber வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படினா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா weight loss ஆகும் சோ இத ஃபாலோ பண்ணினா நான் என்னோட டயட் நான் இப்ப சொன்னேன்லையா இந்த டயட்ல பிரேக்பாஸ்டா இருக்கட்டும் லஞ்சா இருக்கட்டும் டின்னரா இருக்கட்டும் நம்ம சாப்பிற ஐட்டத்துல எப்படி வந்து ஃபைபர் அதிகமா இருக்க ஐட்டம் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த bookல நிறைய ரெசிபீஸும் கொடுத்திருப்பாங்க என்னென்ன வெஜிடபிளுக்கு எவ்வளவு கிராம்ஸ் ஃபைபர் எந்த வெஜிடபிள்ல ஃபைபர் அதிகம் எந்த ஃப்ரூட்ஸ்ல ஃபைபர் அதிகம்லாம் கொடுத்திருப்பாங்க ஆரஞ்சஸ்ல நான் ஃபைபர் அதிகமா இருக்கும் அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஓட்ஸ்ல வந்து அதே மாதிரி நிறைய ஃபைபர் இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க சோ அதனால ஓட் மீல் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன் லஞ்சுக்கு வந்து நிறைய காய் கீரை எல்லாம் வந்து அதனால வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சேன் சோ ஃபைபர் அதிகமான ஃபுட் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு weight loss ஆகும் அதுதான் சோ நம்ம சாப்பிற சாப்பாடுலயே நான் வந்து ஃபைபரை வந்து ஃபைபர் ரிச்சா வந்து நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன் அந்த book வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ அதனாலயே வந்து எனக்கு நல்ல weight loss ஆச்சு உங்களுக்கு வந்து அந்த book படிச்சா கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க அந்த book வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சாப்பாடுல மட்டும் இல்ல weight loss க்கு மட்டும் கிடையாது நமக்கு அதனால எவ்வளவு health benefits இருக்கு அப்படிலாம் கூட நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா வந்து ரீட் பண்ணி பாருங்க இப்போ நான் ஃபாலோ பண்ண டயட்டுக்கு வந்து டைம் சொல்லிறேன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மார்னிங் பிரேக்பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு intermittent fasting மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன் சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு weight கம்மி பண்றதுக்கு மார்னிங் என்னோட டயட்டோட டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8:30 க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட் வந்து ஒரு 7:00 7:30 கம்மி பண்ணி முடிச்சேன் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11 hours eating window தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் இப்போ கடைசியா நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் ஹெல்தியா மாத்திறதுக்கு என்னென்ன நம்ம மாத்திக்கிட்டேன் அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சுகர் நான் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்றத ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டேன் பிரவுன் சுகர் தான் யூஸ் பண்றேன் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன் அதான் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸாவே அதான் யூஸ் பண்றேன் டீ காஃபில இப்போ 1 ஸ்பூன் சுகர் போட்டு குடிச்சிட்டு இருந்தேனா அத பாதி ஸ்பூன் ஆக்கிட்டோம் சம்டைம்ஸ் அந்த பாதி ஸ்பூன் சுகருக்கு பதிலாகவும் நான் கருப்பட்டிலாம் போட்டு கூட குடிச்சிக்குவேன் ஒரு நாள் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டும் அப்படினு சோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் நிறைய கேக் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பப்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிறது ஃபுல்லாவே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டேன் மெக்டில சாப்பிறதா இருக்கட்டும் பீஸா சாப்பிறதா இருக்கட்டும் பீஸா வந்து انا என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வீட்ல வாங்கி சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் கூட சாப்பிடுவேன் பட் ரெகுலரா வாங்குறத இப்போ வீக்லி ஒன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் நான் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் ஊர்ல இருக்கும்போதும் சரி இங்கேயும் சரி வீட்லயே ஸ்நாக்ஸ் நிறைய செஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து முறுக்கு மிச்சர் அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸா வந்து நிறைய செய்யறதை வந்து கம்மி பண்ணிட்டேன் வெளியில வாங்கி சாப்பிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால இந்த தீபாவளிக்குலாம் கூட நான் நிறைய வந்து ஸ்நாக்ஸ்லாம் வீட்ல பண்ணேன் அப்புறம் ரைஸ் நான் ஒயிட் ரைஸ் சாப்பிறதையும் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் மட்டா ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் நான் என்னோட பழைய வீடியோஸ்லயுமே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மட்டா ரைஸ் வச்சு தான் வந்து ஃபுல்லாவே வந்து நாங்க குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்பவுமே வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் வெரைட்டி ரைஸ் பண்ணுற நாளுக்கு தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து இதை மட்டா ரைஸை தான் வந்து எடுத்துக்கிறேன் என்னோட பழைய வீடியோஸ்லலாம் நான் vlog மாதிரி போட்ட வீடியோஸ்லலாம் கூட அது சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிறேன். ஸோ வட்டா ரைஸில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இது எல்லாமே வந்து இப்போவும் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணலைன்னா நம்மளுக்கு வெயிட்டும் வந்து கம்மியாகாது. ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணும். அதே வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு கம்மியாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 78 kgs அப்புறமா வந்து 78லேருந்து ஒரு 68 வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த 68க்கு அப்புறமா எனக்கு இப்போ கம்மியாகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் எதையும் வந்து சரி கம்மியாகலை நான் நஷ்டம் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ண அந்த ஸ்டைலை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் நான் இந்த இதுலேருந்து கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் எனக்கு. ஸோ நான் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணனால நம்மளுக்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து நான் கீழே கொடுத்த அந்த யூடியூப் சேனலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Cook with Saranya. Taste at home.